ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி சோயாபீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸை சுடுதண்ணியில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேங்க. தண்ணி நல்லா சூடானதுமே நம்ம சோயாபீன்ஸை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாங்க. இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வர வதக்கிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேங்க. பெரிய வெங்காயத்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கலந்து போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இதில் 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும். தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்சார்ப் பண்ணி இந்த கிரேவி ட்ரை ஆகிற வரை இதை வதக்கிக்கலாங்க. இப்போது கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். நான் இது கலருக்காக சேர்த்திருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கலாங்க. சோயாபீன்ஸ் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு 2-3 டைம் பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. நம்ம இதில் பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாபீன்ஸை சேர்த்திடலாம். நல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சோயாபீன்ஸ் கிரேவியோடு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு பெப்பர் பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1-2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணுறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்கிறதும் நம்ம 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.